நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் தான் மாஸ்டர் பரக்கண்ணன் பேசுறேன். இன்னைக்கு வந்து நேரடி வாஸ்து, நம்ம டைரக்டா போய் பல இடங்களுக்கு வாஸ்து பார்க்க சென்று கொண்டிருக்கிறோம். அந்த வகையில ஒரு மேற்கு பார்த்த ஒரு கஃபே, இது வந்து கடலூர் அப்படின்ற ஒரு ஊர்ல இருந்து ஒரு பெண்மணி நம்மள ஒரு கரெக்டா ஒரு 8 மாதத்துக்கு முன்னாடி நம்மளை தொடர்பு கொண்டு பேசினாங்க. சார், ஒரு மேற்கு பார்த்த ஒரு கஃபே ஒன்று வச்சிருக்கேன் சார். கஃபேனால எல்லாமே இருக்கும், அதாவது சாண்ட்விச் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், காஃபி டீ, இன்னும் வந்து பேக்கரி சம்பந்தப்பட்ட விஷயங்கள், எல்லாமே பேக்கரி ஸ்வீட் ஐட்டம்ஸ் எல்லாமே கலந்து இருக்கக்கூடிய ஒரு கஃபே போல இருக்கிறது. ஒரு மேற்கு பார்த்த திசை சார், ஒரு 2 வருஷமா ஸ்டார்ட் பண்ணி ரன் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா ஒரு பெரிய அளவுக்கு ஒரு டெவலப்மெண்ட் இருந்தது இல்லை. கடந்த ஒரு ஸ்டார்டிங்ல ஸ்டார்ட் பண்ண உடனே நல்லாதான் போயிட்டு இருந்துச்சு. ஆனா ஒரு கடந்த ஒரு 1 இயராகவே கொஞ்சம் பெரிய அளவுக்கு ஒரு டெவலப்மெண்ட் இல்லை. என்ன காரணம்ன்றது தெரியல சார் அப்படின்ற விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க. டைரக்டா கொஞ்சம் வந்து பார்க்க வரணும் சார், எப்படி இருக்குன்றது செக் பண்ணிக்க வேண்டியது இருக்கு. என்ன காரணம் தெரியல, வாஸ்து ரீதியாக ஏதாவது ப்ராப்ளம் இருக்குமா என்ற ஒரு கேள்வியை முன்வைத்து டைரக்டா வந்து பார்க்கணுன்றமே சொல்லியிருந்தாங்க. நம்ம அவங்ககிட்ட சொல்லியிருந்தோம், அதாவது வாஸ்து குறைபாடு இருந்தாலே அதுல வந்து கரெக்டா குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு மேல ஒரு பாதிப்புகள் என்பது கொடுக்கும். குறிப்பா 21 மாதங்கள், 7 வருடங்கள், 21 வருடங்கள்ல பெரிய பெரிய பாதிப்புகளை, அடுத்தடுத்த பாதிப்புகளை கொடுத்துக்கொண்டே இருக்கும். அது முன்னாடி நம்ம செக் பண்ணி ஒழுங்காக கரெக்ஷன் பண்ணிக்கிட்டோம்னா பெரிய பாதிப்புகள் வந்து நம்ம தவிர்த்து கொள்ளலாம். அந்த வகையில நம்ம டைரக்டா போய் பார்த்து இந்த கஃபே வந்து என்ன பாதிப்புகள் இருக்கு, அது எப்படி நம்ம சரி பண்ணி கொடுத்தோன்றதை, இப்ப நம்ம அந்த கஃபேயோட அமைப்பு எப்படி இருக்குன்றதை இப்ப போர்டில் வந்து பார்த்து நம்ம காட்டுறோம். அது எப்படி சேஞ்ச் பண்ணி கொடுத்தோம், நல்ல மாற்றம் தரக்கூடிய அமைப்புகள்ல, நல்ல ஒரு பழைய நிலைமைக்கு அதை விட நல்ல ஒரு இன்கம் ஈட்டக்கூடிய அமைப்புல எப்படி சேஞ்ச் பண்ணி கொடுத்தோன்றதை, அந்த அமைப்பு எப்படி இருக்குன்றதை இப்ப நம்ம போர்டில் காட்டிடுறேன். எப்போதுமே அந்த வாஸ்து பிரச்சனை என்பது 21 மாதங்கள்ல ஒரு பாதிப்புகளை கொடுக்கும். அந்த வகையில இவங்களுக்கும் கொடுத்துருக்கு. என்ன விஷயங்கள் சொல்லி இந்த டேரக்டா போய் நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது இதான் அந்த ஷாப்புடைய செட்டப்பு. வடக்கு, தெற்கு, கிழக்கு, மேற்குன்னு சொல்லி டேரக்ஷன் அப்படியே கொஞ்சம் மாற்றி போட்டிருக்கேன், அதை பார்த்துங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். தெற்கும் மேற்கும் என்பது ரோடு என்பது இருக்கு. இந்த இடத்துல வந்து தென்மேற்குல வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் என்பது வச்சிருக்காங்க. தென்மேற்குல என்ட்ரன்ஸ் என்பது வச்சிருக்கிறாங்க. இது பெரிய தவறான ஒரு விஷயம் சரிங்களா. தென்மேற்குல என்ட்ரன்ஸ் என்பது வரவே கூடாதுன்ற விஷயம் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கும் சரிங்களா. ஏன்னா இந்த இடத்துல வந்து இந்த கடைக்கனை பார்த்து இங்கே விட்டதுனால, அதனால வந்து இந்த பக்கம் வந்து இந்த ரோடு பக்கம் வந்து என்ட்ரன்ஸ் வச்சு இந்த பக்கம் உள்ள போற மாதிரி அவங்க பார்த்துக்கிட்டாங்க. ரெண்டு பக்கமும் ரோடு என்பது இருக்கு. தென்மேற்கு தெற்கு வழியா உள்ள போற மாதிரி பாக்குறாங்க. தென்மேற்கு தெற்கு என்பது நெகட்டிவ் எனர்ஜி, இந்த பகுதியில் வந்து வரவே கூடாது என்ட்ரன்ஸ் அமைப்பு. அதே போல இந்த பகுதியிலையும் வரக்கூடாது. அதே போல இந்த பகுதியிலையும் வரக்கூடாது. மற்ற பகுதிகள், இந்த பகுதிகள் வரலாம். இதுதான் வந்து என்ட்ரன்ஸுக்கான விஷயங்கள். அப்போ இந்த என்ட்ரன்ஸ் என்பது தவறான அமைப்புகள் இருக்குன்றது ஃபர்ஸ்ட் விஷயம் புரிஞ்சுக்கணும். இது இருந்தாலே கஸ்டமர் அந்த வருகை என்பது குறைஞ்சிடும், என்ட்ரன்ஸ் அமைப்பு தவறான அமைப்பு இருந்துச்சுன்னா. அடுத்து வந்து டைனிங்லாம் கரெக்டாக போட்டிருக்காங்கன்னா, இந்த இடத்துல வந்து மேற்கு மத்திய பகுதியில் தான் டைனிங்லாம் போட்டிருக்காங்க, ஒன்றும் தவறு இல்லை. டைனிங்லாம் ஓரளவுக்கு சரியாக தான் இருக்குது. அதே போல் இந்த இடத்துல கிச்சன் எப்படி போட்டிருக்காங்க, வடமேற்கில் போட்டிருக்காங்க கிச்சனு, அதுவும் கரெக்டான பொசிஷன், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இது கிச்சனு, இந்த இடத்துல டெலிவரி, இந்த இடத்துல வந்து கேஷ் கவுண்டர், இங்கே பில்லிங் போட்டுக்கிட்டு இந்த இடத்துல வந்து கொடுத்தாங்க, அங்கே டெலிவரி பண்ணிப்பாங்க சரிங்களா. இந்த இடத்துல பார்த்தா இது வந்து டைனிங் இங்கே போட்டிருக்காங்க. இந்த இடத்துல வந்து அந்த டிஸ்பிளே, அந்த ஆள்லாம் நின்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நின்று, அதாவது மேற்கு ஃபேஸ் பண்ணி இங்கே டிஸ்பிளே ஸ்வீட்ஸ்லாம் வச்சு இதை அங்கே வாங்கிக்கிற மாதிரி தனியாக வச்சுருக்காங்க. இது போல விஷயம் இந்த வாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது தென்கிழக்கு இந்த இடத்துல வாஷர், கை கழுவிக்கிறதுக்கு வாஷர் எல்லாமே சிம்பிளாக வச்சுருக்காங்க. இப்போ இதுதான் செட்டப் பண்ண பொசிஷன். இதில் என்னென்ன விஷயங்கள் தவறாக இருக்குன்னா, இந்த இடத்துல மெயின் என்ட்ரன்ஸ் தவறான அமைப்புகள் இருக்குது, இப்போ சேஞ்ச் பண்ணிக்கணும். அதே போல் கேஷ் கவுண்டர், இந்த ஓனர் வந்து பார்த்தீங்கன்னா தெற்கு பக்கமாக ஃபேஸ் பண்ணி இப்படி பார்த்து உட்காந்துருக்காங்க, இதுவும் தவறான பொசிஷன், இதுவும் நம்ம சேஞ்ச் பண்ண வேண்டியது இருக்குது. இது ரெண்டு விஷயங்கள் தவறு. நெக்ஸ்ட் வேறு என்ன தவறு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இந்த இடத்துல தென்கிழக்கு, இந்த இடத்துல வாஷர், நீர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இந்த இடத்துல வரக்கூடாது, அதையும் நம்ம சேஞ்ச் பண்ணி ஆகணும். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா வடக்கு கிழக்கில் நின்று வெஸ்ட்டையும் சவுத்தையும் ஃபேஸ் பண்ண மாரி அவங்க வந்து வியாபாரம் பண்ணக்கூடாது, தெற்கு மேற்கே பார்த்து வியாபாரம் பண்ணக்கூடாது. அந்த வகையில் அப்போ இந்த டிஸ்பிளே சிவி செட்டப்பே நான் மாற்ற வேண்டியது இருக்கும். இதுவும் கொஞ்சம் அவங்க ஓன் ஷாப்புன்றதுனால, ஓன் கஃபேன்றதுனால சின்ன சின்ன செட்டப் தான் நம்ம வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம். என்ன கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி கொடுத்தோம்ன்ற விஷயங்களை இப்போ நான் வந்து அது பக்கத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை நான் வந்து காட்டுறேன். ஃபஸ்ட்டு விஷயம் பார்க்கும்போது இந்த கேஷ் கவுண்டர், இந்த கேஷ் கவுண்டர் என்பது சவுத் வெஸ்ட்டில் வரலாம், சரியான விஷயம் தான். ஆனால் சவுத் வெஸ்ட்டில் இருந்தாலும் அது வந்து தெற்கு பக்கமாக பார்த்து இருக்கிறதா அது தவறு. அதனால் இந்த கார்னரில் இதை மாற்றிக்கலாம், இந்த இடத்துல கேஷ் கவுண்டர், இந்த விஷயங்கள் போட்டுக்கின்னு என்ன டேரக்ஷன் ஃபேஸ் பண்ண மாரி இருக்கலாம்னா இந்த டேரக்ஷன் ஃபேஸ் பண்ண மாரி இருக்கலாம். அதனால் இது சிறப்பான ஒரு அமைப்புன்றது புரிஞ்சிக்க வேண்டியது இருக்கும். ரெண்டாவது என்ன சேஞ்சஸ் பண்ணோன்னா, இந்த என்ட்ரன்ஸ் அமைப்பு, என்ட்ரன்ஸ் தவறான அமைப்புகள் இருக்குது. அப்போ இந்த என்ட்ரன்ஸை க்ளோஸ் பண்ணி தான் இந்த பகுதிகளை தான் நம்ம இந்த இடத்துல வச்சுருக்கிறோம். கேஷ் கவுண்டர் இந்த பக்கம் ரோட்டுக்கு, பார்க்கிங் வந்து வெஸ்ட் பக்கமாக மாற்றிங்கன்ற விஷயங்கள் நம்ம சொல்லியிருக்கிறோம். இந்த பக்கம் வேறு வண்டியாக நிற்கிற மாதிரி தான் இந்த இடத்துல போட்டுங்க, இந்த ரோடு பக்கத்தில் இங்கே வந்து பண்ணி நிற்கிறப்ப பார்த்துங்கன்ற மாதிரி சொல்லியிருந்தோம். இப்போ என்ட்ரன்ஸ் என்ன சேஞ்சஸ் நம்ம பண்ணுறோன்னா, இந்த பக்கத்துக்கான சேஞ்சஸ், இந்த இடத்துல என்ட்ரன்ஸு கஸ்டமர் உள்ளே வருது போல், இந்த ரோடு வழியாக இந்த இடத்துல உள்ள வருவாரு பார்த்துக்கிட்டோம். இது நல்ல பொசிஷனு,
இது வந்து பாத்தீங்கன்னா தெற்கு பக்கத்துல தெற்கு மத்தியில இருந்து தென்கிழக்கு இந்த பகுதிகளை என்ற அமைப்பு எங்க வேணா வரலாம். சிறப்பான ஒரு அமைப்பு. இதை நம்ம சேஞ்ச் பண்ணி கொடுத்துருந்தோம். இப்படி மாத்தீங்க நல்ல ஒரு மாற்றங்கள் இருக்கும், கஸ்டமர் வெறியாது இருக்கும்ன்ற மாதிரி சொல்லியிருக்கோம். அப்ப இந்த இடத்துல வாஷ் ஏரியா என்றது நம்ம இதுல போட்டுருந்தோம் இல்ல, தென்கிழக்கு. அதை நம்ம இங்க வந்து கிச்சன் இருக்கு, இது கிச்சன் அமைப்பு, இது டெலிவரி அமைப்பு, இதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. வாஷ் ஏரியாவை இந்த வடகிழக்கில் போட்டுக்கிறோம். இது வந்து வாஷ் ஏரியா, ஏன்னா வடகிழக்கு நீர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தானே. அப்போ நீர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அந்த இடத்துல வாஷ் ஏரியா கை கழுவுறது எல்லாமே நீர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தான். அதனால் அது தூக்கி இந்த வாஷ் ஏரியா இங்கே நம்ம சேஞ்ச் பண்ணிட்டோம். இந்த விஷயங்கள் பார்த்துருந்தோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நின்று தானே இங்கே வியாபாரம் பண்ணியிருந்தாங்க. இது நம்ம டோட்டலாக இப்படி நின்று வியாபாரம் பண்ணுற மாரி ஃபுல்லாக இது பண்ணியிருந்தோம். இப்படி இப்படி பார்த்தவங்க வந்து கிழக்க பார்த்து வியாபாரம் பண்ணுறது போல எம்ப்ளாயிஸ் வந்து இருக்கிறப்ப இந்த இடத்துல வந்து டிஸ்பிளே வச்சுங்க, ஸ்வீட்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயம் டிஸ்பிளேலாம் இங்கே வச்சுங்கன்றப்ப நம்ம சொல்லியிருந்தோம். இதை பார்த்துருந்தோம். டைனிங் எங்கே வரலாம் அப்படி சொல்லி பார்க்கும்போது டைனிங் வந்து பெரிய சேஞ்சஸ் எதுவும் பண்ணல நம்ம, ஓகேங்களா. டைனிங் இங்கே தான் இருக்குது. அப்போ இந்த சேஞ்சஸ் நம்ம பண்ணி கொடுத்தது மூலமாக பல விதமான மாற்றங்கள் நம்ம பண்ண முடிஞ்சது. அதாவது இந்த இடத்துல கிச்சன் அமைப்பு சரியான பொசிஷன் தான் இருக்குது, இது ஓகே. ஆனால் நீர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வாஷ் ஏரியாவை தென்கிழக்கத்துக்கு வடகிழக்கில் போட்டோம், பெரிய மாற்றம். அதுக்கப்புறம் வந்து இந்த டிஸ்பிளே அமைப்பு போட்டு சவுத்து வெஸ்ட் சைடை வந்து நம்ம போட்டுக்கிட்டோம். ஈஸ்டை பேஸ் பண்ண மாதிரி வியாபாரம் பண்ணுற மாதிரி இந்த இடத்துல வந்து இன்னும் இந்த கேஷ் கவுண்டரை சவுத் வெஸ்ட்டில் இன்னும் நம்ம மாற்றி வந்து ஈஸ்ட் ஃபேஸ் பண்ணவே நம்ம வந்து வியாபாரம் பண்ணி பார்த்துக்கிட்டோம். அதே போல் இன்னும் பல விஷயங்கள், இன்னும் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நம்ம சொன்னோம். இந்த மெயின் என்ட்ரன்ஸ் இது ஒன்று இப்போ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த விஷயங்கள்லாம் பண்ணி கொடுத்தது மூலமாக நம்ம கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8 மாதத்துக்கு முன்னாடி போய் நம்ம வந்து பார்த்து கொடுத்துருந்தோம். இப்போ மீன் தொடர போட்டு பல விஷயங்கள் சொல்லி நல்ல மாற்றம் இருக்குது சார். ஆரம்பத்திலேருந்து நல்லா நல்லா ஓடிச்சு, அதே போட்டு அதை விட நல்ல ஒரு டெவலப்மெண்ட் வந்து கொடுக்குதுன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுக்கு நீங்களாம் பல விஷயங்கள் பண்ணியிருந்தீங்க சார். அந்த சேஞ்சஸ் உடனடியாக அந்த சேஞ்சஸ் வந்து பண்ணியிருந்தேன், அதனடியாக அந்த மாற்றங்கள் வந்து ஏற்படுத்தின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இது வந்து ஓன் ஷாப்ன்றதுனால இது போல விஷயங்கள் இருந்தது இருக்குது, அப்படின்னு பேசி இருக்குது. சின்ன சின்ன மாற்றங்கள் பெரிய மாற்றங்கள் சூழல் இருக்கும். இது வந்து நம்ம தற்கும் ரெண்டு எடுத்து பண்ணாங்கன்னா அதுக்கு விஷயங்கள்லாம் இருக்குது, சரிங்களா. தற்காலிகமான சொல்யூஷன் இந்த கேஷ் அக்கௌண்ட் சம்மந்தப்பட்ட இடத்துல, அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாஷ் ஏரியா, இந்த இடத்துல இந்த டிஸ்பிளே, இதெல்லாமே நம்மளே சேஞ்ச் பண்ணலாம், மேலே விஷயம் கிடையாது. இது போல் சேஞ்ச் பண்ண முடியாத விஷயங்களாக இருந்தாலும் இப்போ கிச்சன் அமைப்பு எடுத்துகிட்டு வந்து பார்த்தீங்கன்னா தென்கிழக்கில் போட்டாங்கன்னு வச்சுங்க, இது எப்படி சார் ரெண்டில் வந்து நம்ம சேஞ்ச் பண்ண முடியும்ன்ற மாதிரி கேட்பீங்க. இந்த இடத்துக்கான ஒரு பிரசன ஜாதகம் நம்ம போடுவோம். போட்டு அந்த பிரசன ஜாதகத்தை இந்த தென்கிழக்கு பகுதி கெட்டிருக்கக்கூடிய பகுதிகளை நிவர்த்தி பண்ணக்கூடிய ஆற்றல் இந்த பிரசன ஜாதகத்தில் எந்த கிரகம் வச்சிருக்குன்னு பார்த்து அந்த கிரகத்தின் பொருட்களை இந்த பகுதியில் வைப்பதன் மூலமாக ஒரு மாற்றத்தை பண்ண முடியுன்ற விஷயங்களும் சொல்லியிருக்கேன். அது வந்து ரெண்டில் இருக்கக்கூடியவங்களும் அது போல மாற்றங்களை பண்ணி கொடுப்போம். லாங் டைமாக பார்க்கும்போது அவங்க வந்து இப்போ பெர்மனண்டாக ஒரு நல்ல ஒரு மாற்றம் தரக்கூடிய ஷாப் போனால் சிறப்பாக இருக்கும். தற்காலிகமாக அந்த பிரசன ஜாதகம் போட்டு நம்ம காஸ்டிக் வாஸ்து சொல்யூஷன் மூலமாக அந்த பாசிட்டிவான அந்த வைப்ரேஷன் பொறுக்கக்கூடிய பொருட்களை அந்த பகுதியில் வைப்பதன் மூலமாக தற்காலிகமான தீர்வு பண்ணலாம். நிரந்தரமான தீர்வு நோக்கி போகும்போது இந்த பெர்மனன் சொல்யூஷன் தான் நம்ம போக முடியும். இப்போ நம்ம ஸ்க்ரீனில் பார்த்தோம் அந்த கஃபே அமைப்பு மெயினாக என்ன ப்ராப்ளம் இருந்தது, குறிப்பாக அந்த மெயின் என்ட்ரன்ஸ் தான் மெயினான விஷயம். ஒரு ஷாப்பாக இருந்தாலும் ஒரு ஹவுஸாக இருந்தாலும் ஒரு எதுவாக இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மெயின் என்ட்ரன்ஸ் என்பது முக்கியம். கரெக்டாக அது சவுத் வெஸ்ட் சம்மந்தப்பட்ட வகையில் பாதிப்பு என்பது இருக்கு. அதே போல சவுத் ஈஸ்டும் இந்த இடத்துல பாதிப்பு கொள்ளக்கூடிய சூழ்நிலை என்பது இருக்கு. அதே போல நார்த் ஈஸ்ட் பாதிப்பு, இந்த மூன்று பகுதிகள் இந்த கானல்கள் பாதிப்பு உள்ளாகும் போது இது போல பலவிதமான பிரச்சனைகளை இனிஷியலா ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகளா இப்ப அவங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கு. பின்னாடி 7 வருடங்களுக்கு பிறகு பெரிய ப்ராப்ளத்தை கொடுக்கும். அது பேர் ரெக்டிஃபை பண்ணணும், எப்படி நம்ம சேஞ்சஸ் பண்ணி கொடுத்துன்றதை இப்ப நம்ம போர்டில் பார்த்துட்டோம் என்று சொல்லி இந்த பதிவு எடுத்து முடித்துக்கொள்கிறேன். மேலும் ஜாதகம் பார்க்கணும், வாஸ்து சம்மந்தப்பட்ட கன்சல்டேஷன் டேரக்டாகவும் வாஸ்து பார்க்குறோம், ஆன்லைனையும் ஃபோன்லையும் கன்சல்டேஷன் கொடுத்துட்ருக்கோம். இன்னும் நியூமராலஜி குழந்தைக்கு பேர் வைக்கிறது, பிஸ்னஸுக்கு பேர் வைக்கிறது, நேம் கரெக்ஷனு, இன்னும் ஆன்லைன் கிளாஸஸ் வாஸ்து ஜோதிட வகுப்புலாம் ஆன்லைனில் போயிட்டுருக்கேன். எதுவாக இருந்தாலும் தொடர்பு கொண்டு பேசுங்க. என்னோடய காண்டாக்ட் மட்டும் வாட்ஸ்அப் நம்பர் இந்த வீடியோலையும் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதன் மூலமாக கண்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தகுந்த ஆலோசனை வழங்கப்படும். மேலும் ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் போய் பாருங்கள், பல முக்கியமான வீடியோஸ்லாம் போட்டிருக்கோம். திருமணம் எப்போ நடக்கும், குழந்தை பிறப்பு, வேலை, தொழில், பிஸ்னஸ், வெளிநாடு, பல விஷயங்கள் போட்டிருக்கோம். எல்லாமே ஆஸ்ட்ரோ பரத் கண்ணன் அப்படின்ற பிளேலிஸ்ட்டில் இருக்குது. அந்த பிளேலிஸ்டோட லிங்க்கை இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். அதன் மூலமாக போய் ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் போய் பார்த்துங்க. இப்போது உங்கள்கிட்ட விடைபெறுகிறேன். உங்களின் ஆஸ்ட்ரோ பரத் கண்ணன், நன்றி, வணக்கம்.